ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த சிந்தனை துளிகளின் மூலமாக தேவன் நமக்கு நற்சிந்தனைகளை தர ஒரு ஜபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறது நினைத்து மக்கி துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் எங்களுக்கான வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தாரும், எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாரும். நாங்கள் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 57 இரண்டாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் என்றிருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இங்கே ஒரு அற்புதமான சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி சரியான நேரத்தில் கூப்பிடுகிறதா பார்க்குறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சவுல் என்கிற ராஜா தாவீதை எந்த நேரத்திலும் கொலை செய்து விடலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி தன்னுடைய கரத்தில் ஆயுதங்களையும் தன்னுடைய இராணுவத்தையும் கூட வைத்து கொண்டு தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த தப்பி ஓடி ஒரு கெபியில் ஒதுங்கும் போது அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி பாடுகிறார். ஆம், பாருங்க, ஆபத்து நெருங்கி இருக்கிறது. ஆயுதங்களோடு கூட தன்னை கொலை செய்வதற்கு அங்கே ராஜாவும் இராணுவமும் வந்திருக்கிறது. ஆனால் அவர் யாரை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆம், எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது, இல்லாமல் இல்லை. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இதை காட்டிலும் அதிகமான வேதனையான சூழ்நிலைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நம்மை தப்புவிக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, இவர் நம்மை விடுவிக்கிற தேவன். இவர் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் நமக்கு சுகமளிக்கிறவர். இவர் நமக்கு சுகமளிக்கிற தேவன் மாத்திரமல்ல, இவர் நமக்கு தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இங்கே ஆயுதங்களோடு வரக்கூடிய ஒரு ராஜாவும் அவனோடு ஒரு பெரிய சேனையும் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக அந்த இராணுவ வீரர்களுக்கு எதிராக தான் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திவிட முடியும். தன்னோடு கூட ஒரு கூட்டம் இருக்கும். அவர்களை கூட ஒவ்வொருவருடைய கையிலும் வாளையும் ஈட்டியையும் கொடுத்து யுத்தத்திற்கு எதிர்கொண்டு போக செய்ய முடியும். ஆனால் அங்கே கர்த்தருக்காக காத்திருந்தார். கர்த்தருடைய அபிஷேகத்தை மதித்து அந்த ஒரு நாளில் அபிஷேகிக்கப்பட்ட சவுலை அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் தாவீது விட்டு வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தார். அதற்காகத்தான் அவருக்கு அவர் சொல்லும் பொழுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் அப்படின்னு அவரை அடையாளம் பார்க்கிறார். இந்த வேளையிலும் கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னென்ன செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கைக்கு தேவைகள் என்ன, உங்களுடைய ஜீவிதத்துக்கு தேவை என்ன, அவைகள் எல்லாவற்றையுமே செய்து முடிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சிறிய விஷயங்களை மட்டும்தான் தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்றில்லை. மனிதனாலே கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றுதான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்று கேட்டால், இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லும்போது அதை ஏற்ற வேளையில் செய்கிறவர் என்று நான் அவரை பார்க்க முடிகிறது. ஏற்ற வேளையில் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்ற வேளையில் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவர். இப்போ கெபியிலே போய் ஒழித்து கொள்கிறார் ராஜாவுக்காக. ஆனால் அங்கே ஒரு விடுதலைக்காக யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? தேவனை. ஏன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்? ஏன் தேவனை நம்பி இருக்கிறார்? ஏன் தேவனை சார்ந்திருக்கிறார்? தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் நஷ்டப்பட்டு போவதில்லை.
தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் தோற்றும் போவதில்லை. தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் தலைக்குனிவு உண்டாவதில்லை. அவர்களுக்கு சின்ன சின்ன சூழ்நிலைகளை மூலம் தலைக்குனிவு உண்டாயிருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே நீங்கள் அங்கே ஏமாந்தீங்களோ அங்கேயே இங்கே கம்பீரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். அப்படி ஒரு தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அவர் சொல்லும் பொழுது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒன்றும் நம்முடைய ஜீவிதத்துக்கு தேவையான ஒன்றும் விடுபடவில்லை. எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் சங்கீதக்காரர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அனுதின தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது வருங்கால தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வேற என்னென்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு சந்தித்து உங்களை ஒரு மனநிறைவுள்ள வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த அபிஷேகத்து நிமித்தம் தாவீது சவுலை ஆயுதத்தினால் கொலை செய்ய மறுத்துவிட்டார். ஆண்டவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமாம், உங்களுக்காக யாவையும் தேவன் பார்த்து கொள்வார். அதனால தான் அவர் சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறார். நான் எனக்கு ஒத்தாசைக்காக ஒரு மனிதனை கூப்பிடுவேன் என்று சொல்லவில்லை, அல்லது எனக்கு ஒத்தாசைக்காக இன்னும் ஆயுதம் தரித்தவர்களை கூப்பிடுவேன் என்றும் சொல்லவில்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கோலியாத் என்கிற மாமிச மலையவே வென்று வெற்றி வாகை சூடினவர் தான் இந்த தாவீது. ஏன் சவுலை அவ்வளவு அசாதாரணமான மனிதனா சவுல்? கிடையாது. ஆனால் அபிஷேகத்து நிமித்தம் சவுலை மதித்து அவர் கொலை செய்ய முன்வரவில்லை. சவுல் தான் தெரியாமல் செய்கிறாரு, நான் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஓடி ஓடி ஒழித்து கொண்டிருந்தார். நாள் வந்தது. கர்த்தர் பார்த்தார். அவனுடைய எல்லா விதமான அராஜகத்திற்கும் ஒரு முடிவு உண்டாக்கினார். எல்லாரும் கொண்டு வந்து ராஜாவாக தாவீதை உயர்த்தி வைத்தார்கள். இதுதான் தேவன் செய்கிற அற்புதமான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் விரும்புகிற ஸ்தானம், அல்லது நீங்கள் விரும்புகிற நன்மை, விரும்புகிற ஆசீர்வாதம், விரும்புகிற உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதா, இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறதா? நீங்கள் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, அது அங்கே இருக்கிற விஷயம். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிறவர். அவருடைய செயல்பாட்டுக்கு யாரும் தடையாக இருக்க முடியாது. இந்த பூமியில் வேறு எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஒரு பிறவிக்குடனை சுகமாக்குவதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது. அங்கே தேவாலயத்தில் போய் சூம்பின கையை உடைய ஒருவனை ஆண்டவர் சுகமாக்கினார். எல்லாரும் ஓய்வு நாளிலே சுகமாக்குவது என்ன நியாயம் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்த பார்த்தார்கள். அவர் சொன்னார் ஒரு ஓய்வு நாளிலே ஒரு ஆடு பள்ளத்தில் விழுந்து விட்டால், கழுதை விழுந்து விட்டால் தூக்கிடும் மாட்டீங்களா? இந்த இஸ்ரவேலனை நான் விடுவித்தது அது அற்ப காரியமா என்று சொல்லி கடிந்து கொண்டார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அதற்கும் அதிகமாக அவர் செயல்பட்டு அவர் மகிமைப்பட்டார். ஏனென்றால் அவர் தேவன். அவருடைய செயல்பாட்டை எந்த ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் அதற்கு குறுக்கே நிற்கவும் முடியாது. உங்களுக்கு ஒரு நன்மையை தேவன் தர அவர் சித்தம் கொண்டு விட்டால் அதற்கு தடையாக யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தான் அவர் அற்புதம் செய்கிறவர். அவரை யாரும் தடுக்க முடியாது. அவர் எந்த கிரியையும் தடுக்க முடியாது. வேறு எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அவருக்கு மேல் ஒரு அதிகாரமுள்ள தெய்வம் இல்லை. அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவரும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினவருமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அற்புதமான தேவனிடத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறது நியாயம்தான். அதனால தான் இவர் சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் என்று அவரை அடையாளம் கண்டார். நான் இந்த பகல் வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் இந்த ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பட்டியல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக என்னென்ன வேண்டும், என்னென்ன தேவை, அதை எல்லாத்தையும் பட்டியல் போட்டு வைங்க. அங்கே அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அங்கு உங்களுடைய வாழ்க்கையில் குறைவை அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா காண ஒரு கல்யாணத்தில் திராட்சரச குறைவை அவர் அனுமதிக்கவில்லை. அவருடைய சமயம் வந்தபோது தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றி அதை ருசி மிகுந்தது என்று சொல்லும் அளவுக்கு அதை அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்து அந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தந்து உங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய பெயரின் மேல், இயேசு என்கிற சர்வ வல்லமை உள்ள பெயரின் மேலே நம்பிக்கை வைத்தால் போது அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறார், ஆணித்தரமாக சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமாம், வேற ஒரு மனிதனை கூப்பிட்டிருந்தா அங்கே ஒத்தாசை கிடைச்சிருக்காது, செயல்பாடு நடந்திருக்காது. அல்லது பலசாலிகளை கூப்பிட்டிருந்தா ஒத்தாசையும் கிடைச்சிருக்காது, வெற்றியும் கிடைச்சிருக்காது, செயல்பாடும் இருந்திருக்காது. ஆனால் தேவனை கூப்பிட்டதினால், தேவனை நோக்கி முறையிட்டதினால் அங்கே வெற்றி கிடைத்தது. அந்த தேவன் வெற்றி தந்தார். அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு வெற்றி தருகிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் வேண்டிக் கொள்கிற நன்மைகளுக்காக நீங்கள் மனதில் உங்கள் மன அந்த வேண்டுதல்களை நினைத்து கொள்ளுங்கள். தேவன் அதிசயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம். இதோ தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராக நீர் வெளிப்பட்டீர். அவரும் உம்மை அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன் என்ற அடையாளம் கண்டுபிடித்தார். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று நாங்கள் உம்மை அடையாளம் கண்டுகொண்டோம். இந்த இரவு நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் நீங்கள் அந்த அற்புதத்தை மக்களுக்கு செய்யுங்க. அவர்கள் எந்த நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. உங்கள் கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும், உங்கள் கரம் பலத்த கிரியைகளை நடப்பிக்கட்டும். அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்யுங்க. தாவீதுக்கு வேண்டியதையெல்லாம் செய்தீரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் என்று உமக்கு பெயர் வைத்தது போல நாங்களும் சொல்லுகிறோம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் நீர் என்று பெயர் வைக்கிறோம். நீர் அப்படியே எங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தினந்தோறும் காலையில் இந்த சிந்தனை துளி நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். வாக்குத்தத்தங்களையும் வேத வசனங்களையும் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்திற்கு கொடுங்க, அற்புதங்களை காண்பீங்க. பிரைஸ் தி லார்ட்.